கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பலன்கள், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் இந்த சுருக்கமான செய்தி மூலமாய் அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதிசயமான வெற்றியை தருவார், அதிசயமான வெற்றியை தருவார். சாதாரண வெற்றி அல்ல, அதிசயமான வெற்றியை தருவார். எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யுத்தம் அல்லது போர் என்று சொன்னாலே ஏதோ இரண்டு தேசங்களுக்கு, எதிரிகளான தேசங்களுக்கு இடையே நடக்கும் யுத்தத்தை குறித்து தான் நம்ம அதிகமாய் நினைவு கூறுகிறோம். இரண்டு தேசங்களுக்கு மாத்திரமல்ல, உலக போர், முதலாவது உலக போர், இரண்டாவது உலக போர் என்றெல்லாம் சொல்லி நாம் சரித்திரத்திலே வாசித்திருக்கிறோம். நாம் அந்த நாட்களின் அந்த எட்ஜில் நாம் இருந்திருக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான, ஏதோ இரண்டு தேசங்களுக்கு மாத்திரம் நடக்கிற யுத்தங்கள் இல்லை. இன்றைக்கு அனுதினமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, ஏன் சபையின் ஊழியங்களிலே கூட ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு போராட்டம், போர் ஆட்டம் தான் போராட்டமாய் மாறினது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில பிசாசானவன் நம்ம வியாதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கொடுப்பான். மற்றும் குடும்பத்துக்குள்ளாக பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே போராட்டம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு போராட்டம் உண்டு, உறவினர்களுக்கு இடையிலே வழக்குகள், சொத்து விஷயத்திலே போராட்டங்கள் உண்டு, இன்னும் சபையிலே கூட சில குழப்பவாதிகள் மூலமாக, பொறாமை பிடித்தல் மூலமாக நம்முடைய சபைகளுக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிரான போராட்டங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது தனிப்பட்ட பலத்தினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய செல்வாக்கினாலோ நாம் முற்றிலுமாய் ஜெயம் பெற முடியவில்லை. சில வேளையில் அநேக போராட்டங்கள் ஒரே நேரத்துல சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நம்மை அழிக்க நினைக்கும் பொழுது, ஐயோ நாம் என்ன செய்வோம், எப்படி செய்வோம், எப்படி இதன் மேல் நாம் வெற்றி கொள்வோம், இந்த போராட்டங்கள் மீது என்று சொல்லி நாம கலங்கி நிற்கின்றோம். ஆனால் பாருங்கள், யோசபாத் என்ற அந்த தேவ மனிதன், தேவ ராஜாவுக்கு, தேவனுடைய பிள்ளையாகி அந்த ராஜாவுக்கு, யூத ராஜாவுக்கும் அந்த யூத மக்களையும் அழிக்கத்தக்கதாக அங்கு வாசிக்கின்றோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அப்புறத்தில் உள்ள அனைத்து மக்களும், அந்த சிரியா தேசத்திலிருந்தும் ஏராளமான கூட்டம் யோசபாத்திற்கு எதிராக புறப்பட்டு வந்தார்கள். யூத மக்களை அழிக்கும்படியா, அவளை கைப்பற்றும்படியா அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். புறப்பட்டு வரும்பொழுது அவன் யூத தேசத்தின் ராஜாவா இருந்தாலும், அவன் ஒரு நீதிமானாகிய ஒரு ராஜாவா இருந்தாலும், அவன் முதலாவதாக கர்த்தரை தேடுகிறான், உபவாசம் கூறுகிறான். அனைத்து யூத மக்களும் சேர்ந்து அவர்களோ அவனோடு கூட அங்கு உபவாசம் செய்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி அந்த 2 நாளாகமம் 20 அதிகாரம் 12 வசனத்துல நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும், அவனுக்கும் இராணுவ மந்திரி மற்றும் எல்லா ஆலோசனைகள் தருகிற அமைச்சர்கள் இருந்தாலும் கூட அவன் கர்த்தரை முதலாவதாக தேடினான். ஆண்டவரிடத்துல தன்னை தாழ்த்தி அவன் சொன்னான், ஆண்டவரே என்னால் இன்னும் ஒன்று செய்ய முடியாது, இப்போது நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கு ஆண்டவரை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஏன் வந்தது, எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் என்னை சுற்றிலும் நெருக்கி என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியத்தையும் சபையையும் வேலையையும் அழிக்க வருகிறதே, நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்று தெரியலையே, வாட் கேன் ஐ டூ ரைட் நவ் என்று சொல்லி நாம திகைக்கிற, பயப்படுகிற, கலங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். யார் மூலமாய் நாம் வெற்றி பெறலாம், யார் மூலமாய் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிற வேளையிலே, அந்த வேளை நாம் கர்த்தரை தேடுவோமானால், நம்மை தாழ்த்துவோமானால், அந்த வேளையிலே கர்த்தர் வெளிப்படுவார். யார் மூலமாய் வெளிப்படுவார்? சில வேளை அவர் தரிசனமாகிறார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும்பொழுது அவர் தரிசனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் தேவ மனிதர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசுவார். அப்படியாக யகாசியேல் என்ற தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு கர்த்தர் பேசினார். அவர் சொன்னார், யூத மக்களே பயப்படாதிருங்க, யோசபாத்தே பயப்படாதிருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று சொல்கிறார். அதே போல அந்த 2 நாளாகமம் 20 அதிகாரம் 17 வசனத்துல வாசிக்கிறோம். அவர் தொடர்ந்து சொல்லுகின்ற 20 அதிகாரம் 17 வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்,
கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த யுத்தத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும், எந்த போராட்டத்தையும் நாம் வெல்ல முடியும். அப்படித்தான் இந்த இடத்துல கர்த்தர் எகாசியேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கிறார். பயப்படாதிருங்க, இந்த யுத்தம் என்னுடையது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நாளைக்கு புறப்படுங்க என்று சொல்லுகின்றார். அப்படியாக அடுத்த நாள் அவங்க புறப்படும் பொழுது அவர்களிருந்து கத்தியோ ஈட்டியோ வைத்து அவர்கள் எதிராக புறப்பட்டு போல கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க துதித்து கொண்டே போங்க, துதிக்கிற பாடகளை நிறுத்தி முன்னால கர்த்தர் நல்லவர் என்று, கிருபை நல்லது, நல்லவர் கிருபை நல்லது என்று துதித்து கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற அர்த்தத்துல அந்த வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் அவர்கள் எழுந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து கொண்டே போகிற பாடுகரை இந்த போர் வீரர்களுக்கு முன்பாக அவன் நிறுத்துகிறான். அவர்கள் பாடிக்கொண்டே துதித்து கொண்டே கர்த்தரை ஆராதித்து கொண்டே போறாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்தது? அவர்களை எதிர்த்து வந்த எதிரிகளே தாங்களே தாங்களே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்களோட சண்டை போட்டு, அதாவது யூத மக்களும் யோசபாத் ராஜாவும் அவர்களை சண்டை போட்டு வெல்லல, ஆனால் துதித்து கொண்டு போனதினாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலும் அதிசயமான வெற்றியை கொடுத்தார். அதிசயமான வெற்றியை கொடுத்தார். அமேசிங் விக்டரி என்று சொல்லலாம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நினைத்தார் எப்பொழுதாவது எப்படியாவது எதன் மூலமாவது நமக்கு வெற்றியை தருவார். அவருக்கு தெரியும் நம்முடைய யோசனைகள் அவருடைய யோசனைகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. நாம் ஜெபிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம், கர்த்தர் நிச்சயமாக வெற்றியை தருவார். அது அதிசயமா இருப்போம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் நமக்குள் இருக்கிறதுனால, நம்மோடு இருப்பதுனால எத்தனை பெரிய போராட்டங்கள், அனுதின போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். எபிஎஸ்சி 6 நாம் வாசிக்கின்றோம். எபிஎஸ்சி 6:10 வசனத்துல அனுதினமும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபிஎஸ்சி 6:12. இப்படியாக தினமும் நமக்கு போராட்டம் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகள் படிப்புல, தொழிலில, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஏன் ஊழியத்திலும் சபையிலும் கூட பிரச்சனைகள் போராட்டங்கள் அனுதினம் வந்து கொண்டிருக்கலாம். உறவினர்கள் மத்தியிலே வரலாம், அக்கம் பக்கத்தார் மூலமாய் வரலாம், இந்த மற்ற மதத்தினர் மூலமாய் வரலாம். எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்தால் நமக்கு அதிசயமான வெற்றியை அவர் தருவார். நாம் துதித்து கொண்டு இருப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். அன்றைக்கு யோசபாத்தும் அந்த யூத மக்களும் துதித்து கொண்டே போன பொழுது அந்த துதிகளின் மத்தியிலே அவர் அவர்களோடு இருந்தார். எப்படி இருந்தார்? துதிக்கிற இடத்துல அவர் இருப்பார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவார். அவருடைய பிரசன்னம் இருந்தது, அவருடைய சமூகம் இருந்தது. அவர் இருந்ததுனால அந்த ஏராளமான போராட்டத்தில் அந்த ஏராளமான எதிரிகள் வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அதிசயமான வெற்றியை தந்தார். அதே அதிசயமான வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயம் தருவார். ஆனால் அவரோடு நாம் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருந்தால் அவர் வெளிப்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நாமும் அவரோடு இருக்க வேண்டும் என்று முடிவை எடுப்போமா? நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் வெளிப்படுவார். நாம் அவரை விட்டோம் ஆனால் அவரும் நம்மை விட்டுவிடுவோம் என்று 2 15:2 சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நாம் மிகவும் கவனமாயிருப்போம். இந்த நாட்களிலே மற்ற உலக கேளிக்கைகளோடு, உலக நண்பர்களோடு தவறான இடங்களுக்கோ தவறான வழிகளுக்கோ நாம் போகாம ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் இருக்கும் பொழுது, துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வ பிரசனம் நம்மோடு இருக்கும். கர்த்தர் அதிசயமான வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களுக்கு அதிசயமான வெற்றியை தருவாராக. ஆமென்.